தொகுதி பங்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளுடன் வரும் 12ஆம் தேதி திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து சென்னை திரும்பியதும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் ஒதுக்க வேண்டும் என மதிமுக கோரியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மதிமுக குழுவினர் தாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடப் போவதாக கூறியுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படை சிறை பிடித்துள்ளது. காங்கேசன்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளுடன் 23 மீனவர்களையும் கைது செய்தனர். பல்லடம் அருகே மாதப்பூரில் 25ஆம் தேதி நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். 13 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் கூட்டத்துக்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெறுவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்தின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 25 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார். இதன் மூலம் ஹாக்கி மற்றும் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டு அரங்குகள் மேம்படுத்தப்படும். அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி பெறாமலேயே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவில் விவகாரத்தில் இந்துக்கள் யார் என்பது குறித்து நீதிபதி ஸ்ரீமதி விளக்கமளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் புத்தக திருவிழாவில் பேசிய அவர் மதச்சார்பின்மை ஜனநாயகம் என்ற வார்த்தைகள் சிலருக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் டேட்டிங் குறித்த பாடம் இடம்பெற்ற விவகாரம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்றும் இதனை சிபிஎஸ்இ வெளியிடவில்லை என்றும் கூறியிருக்கிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் பூண்டு விலை சென்னை கோயம்பேட்டில் இன்று கிலோ சுமார் 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரும் நாட்களில் இதன் விலை படிப்படியாக குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆருத்ரா கோல்ட் டிரேடிங் நிறுவனத்தின் 7000 ஏஜென்ட்டுகள் அடையாளம் காணப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். முக்கிய குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 49 சொத்துக்களை ஏலமிடுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா அல்லாத மற்ற கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வழங்குமாறு திமுகவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை 2 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் சில தொகுதிகளை அளிக்குமாறு திமுக குழுவினரிடம் தெரிவித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கூறியுள்ளது. மராத்தா சமூகத்தினருக்கு இட ஒதுக்கீடு அளிக்கும் விவகாரத்தில் அஜித் பவார் தரப்பு NCP கட்சியைச் சேர்ந்த சஜ்ஜன் புஷ்வால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை கடந்த நவம்பரிலேயே அளித்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பாரத் மாதா கி ஜே என முழக்கமிடாமல் இருந்த பெண் ஒன்றிய அமைச்சர் மீனாட்சி லேகி வெளியேறும்படி கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அமைதியாக இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வரும் என நாடாளுமன்றத்திலேயே கூறியவர் மீனாட்சி லேகி என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கான 2 ஆண்டுகால நிலுவை சம்பள தொகையை வரும் 21ஆம் தேதிக்குள் மாநில அரசே வழங்கும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் இம்முடிவை அவர் எடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.